அரசமைப்பு சட்டத்தை இவங்க எந்த காலத்திலையும் மதிச்சவங்க இல்லையே. மதித்தது மாதிரியான ஒரு பாவலா பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை 1949 நவம்பர் 30 அவங்க எழுதியிருக்காங்க, இது இந்த அரசமைப்பு சட்டத்தில் பாரதிய தன்மை எதுவும் இல்லை, மனுநீதினு அவங்க சொல்றதனுடைய அம்சங்கள் இல்லை. எனவே இதை நம் நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு நான் ஒரு செய்தி படித்தேன், இப்போ ஆர்எஸ்எஸ் ஏதோ சொல்லுதான் மனு நீதியில் இருக்கக்கூடிய அது நீதின்னு சொல்றதே அநியாயம், ஆனால் அதுக்கு ஒரு இடுகுறி பெயர் தானே, அதில் இருக்க பெண்கள் தலித்துகள் குறித்தான பகுதியை நீக்க வேண்டும் என்று நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்களாம். அது என்னன்னு பிறகு பார்க்கலாம். அவங்க தேர்ந்தெடுக்கிற தினங்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவும் 35A நீக்கப்பட்டு ஒரு மாநிலத்தை பிரிப்பதற்கு அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் 3வது பகுதி அது மிதித்து துவைக்கப்பட்ட நாள். எனவே அந்த நாளை யாரும் நினைவு கூறக்கூடாது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா, ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா, அது வந்து என்ன, இன்னைக்கு ராமருக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டும் போது நீங்க இதை பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக அதை வச்சிருக்காங்க. இது ஒரு நாள் மட்டுமல்ல, இந்தியாவில் இது மாதிரியான நாட்களை அவர்கள் ரொம்ப குறிப்பிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய நினைவு நாள். பாபர் மசூதியை தகர்ப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு அந்த தேதியை அவங்க முடிவெடுத்தாங்க. இந்தியாவினுடைய ஒரு பன்முகத்தன்மையை பாரம்பரியத்தை பறைசாற்றுவதை இடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்ட தினம் வந்து டிசம்பர் 6. அதுவரை அந்த நினைவு நாளை கொண்டாடுவதாக இருந்ததை அதை அப்படியே மாத்தினாங்க என்பதை நீங்க பார்க்கணும். அதே போல டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தினத்தை தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் அது நல்லாட்சி தினம் என்று சொல்லி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வாங்க என்று கட்டாயப்படுத்தினார். அக்டோபர் 31 இந்தியாவில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தீவிரவாதத்திற்கு பலியான நாள் அன்று. அந்த தினத்தை தான் பட்டேல் சிலையை நிறுவுவதற்கான தினமாக அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஜனவரி 26 தான் குடியரசு தினம். அன்றைக்கு தான் இந்தியாவில் இந்தியா ஒரு குடியரசாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது. அரசமைப்பு சட்டம் அன்னைக்கு தான் அமலாகுது. ஆனால் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் இருக்குல்ல, அதனால தான் அரசமைப்பு தினம் என்று அவங்க வந்து நவம்பர் இல்ல. உங்களுடைய விமர்சனங்கள் வந்து பிரதமர் பங்கேற்பதா அல்லது அந்த நாட்கள் குறித்து தொடர்ச்சியாக நாட்களை குறித்து இவர்கள் திசை திருப்புகிறார்கள் என்ற பார்வை? முக்தார், தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. ஒவ்வொன்றிலும் அரசியல், அந்த அரசியல் இந்தியாவினுடைய பாரம்பரியங்கள் எதுவாக இருக்கிறதோ அது அத்தனையும் தகர்ப்பதற்கான நாளை டிசைட் பண்றதுல இருந்து இவங்க இங்க அரசாட்சி நடத்துறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் தான் நடத்தினாங்க. அவங்க வந்து அதிகாரம் கையில் கிடைச்சிருக்கு, அதை தான் நடத்திருக்காங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க, ஒரு தனி நபராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் போய் கலந்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. இந்தியா ஒரு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கும் பின்பற்றாமல் இருப்பதற்கும் அதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. ஆனால் ஒரு தீர்ப்பு, ஒரு பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கிரிமினல் ஆக்ட் என்று சொல்லியிருக்கிறது. இந்த கிரிமினல் ஆக்டை நடத்தின பல பேர் இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்க. அந்த கிரிமினல் ஆக்ட் நடத்தப்பட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த இது வந்திருக்கு. நீங்கள் தீர்ப்பே கூட அவங்க என்ன சொல்லலைன்னா, இவங்ககிட்ட கொடுத்துருங்க அமைதியின் பொருட்டு. நல்ல விஷயம், நீதிமன்றம் அமைதியின் பொருட்டு என்று சொன்னது, உரிமையின் பொருட்டு இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லல. இந்த மாதிரியான நேரத்தில் அது ஒரு ட்ரஸ்ட் இதை கட்ட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ உத்தரப்பிரதேச அரசாங்கம் தான் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்கிறது. நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் என்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் பிரதமர் கலந்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இருக்கிறது. நீங்க இந்த தீர்ப்பை சொன்ன உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து, இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒண்ணுமே இல்லையா கோவிட் காலத்துல என்று. சொந்த பந்தம் இறந்துட்டா கூட 20 பேருக்கு மேல போகக்கூடாது,
வழிபாட்டு அல்லது வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்க இந்த காலத்துல தடை பண்ணுங்க என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிற போது உள்துறை அமைச்சர் உட்பட இந்தியாவினுடைய எம்பிக்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி முதலமைச்சர்கள் இவர்கள்லாம் கோவிட்ல பாதிக்கப்பட்டிருக்க சமயத்துல உங்க ரிப்போர்ட்டர் சொன்னது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளும் அதே போல போலீஸ்காரர்களும் கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த காலத்தில் தான் நடத்த வேண்டும் என்பது ராஜேந்திர பிரசாத் இந்த மாதிரியான விஷயத்தை சோமநாதர் ஆலயத்துக்கு போனார் என்பதை தவறு என்று சுட்டிக்காட்டி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கார். நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப பிரசிடென்ட் இருக்கார்ல, ஏன் கூட்டு போல? அம்பேத்கர் மேல அம்பேத்கரையோ, நான் அம்பேத்கர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய திறமையும் இந்தியாவின் பால் அல்லது சமூக ஒடுக்கு முறையின் பால் அவருக்கு இருந்த ஒரு அவருடைய பங்களிப்பு, அதன் காரணமாக இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அவருடைய பங்களிப்பை நான் குறை சொன்னதில்லை. ஆனா நான் கம்யூனிஸ்டுகளுக்கும் அம்பேத்கருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கும். இது சமூக இயக்கங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். என்ன, நாங்கள் வந்து ஃபேசிஸ்ட் மூமெண்ட்லயா இருக்கோம், காந்தியை பிடிக்கலைன்னா போட்டு தள்ளுறது, கௌரி லங்கேஷை பிடிக்கலைன்னா போட்டு தள்ளுறது, பன்சாராவை பிடிக்கிறதெல்லாம் போட்டு தள்ளுறதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் மனிதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் கருத்து இருக்கும் என்பதை அங்கீகரித்து விவாதம் செய்வோம், உரையாடல் நடக்கும். பாராளுமன்றம் கூடக்கூடாது, நீதிமன்றம் அவசரமாக கூட கூடக்கூடாது, எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது. நீங்க வந்து நாலு பேருக்கு மேல வெளியில போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மூடி போட்டுறீங்க. இது ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னால திட்டமிட்டதா சொன்னீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாலெல்லாம் திட்டமிடலை. இதுல குறிப்பா ஒரு சங்கராச்சாரியார் உட்பட ஏராளமான பூசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலம் கடவுளுக்கு உகந்த காலம் இல்லை, இதெல்லாம் நடத்துறதுக்கு உகந்த காலம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அது என்ன சொல்றது, நல்ல நேரம் இல்லை என்று சொல்றாங்க. கடவுள் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற நேரம், அந்த கடவுளை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்ற விமர்சனத்தை நீங்க விட்டுருங்க, ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மத நம்பிக்கைகளை பிரச்சாரம் செய்கிறவர்கள் சொல்றதுக்கு கூட நீங்க செவி கொடுக்கல. நம்பர் ஒன்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சகம் சொன்னதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. இது ரெண்டையும் மீறி இருந்தா அது பக்தியா இல்ல அரசியலாங்கிறதா என்னோட கேள்வி. இன்னொரு விஷயம், ராஜேந்திர பிரசாத் போனது குறித்தெல்லாம் நண்பர் சொன்னாரு, வெங்கடேசன் உண்மைதான். நண்பர் வெங்கடேசனுக்கு அதுல ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு நீங்க வந்து அதைத்தான் அவர் சொன்னார், நீங்க வந்து தமிழ்நாட்டுல ராமபிரானை பத்தி நான் வந்து கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனா தமிழ் மரபு என்ன தெரியுமா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ற மரபு. இந்த 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 மரபுகள்ல வித்தியாசம் இருக்கு. எனவேதான் இதுல டிஃபரன்ஸ் வருது. ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, ஒரு 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 பக்தி மரபுக்கும் இன்னொரு பக்தி மரபுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு மற்ற இடமா இருந்திருந்தா நீங்கள் இவ்வளவு பெரிய உற்சாகமாக கொண்டாடுறீங்கல்ல, ராம்நாத் கோயங்க சாரி ராம்நாத் கோவிந்த் வந்து பிரசிடெண்ட் தானே, உங்க கட்சிக்காரர் தானே, கூட்டு போயிருவீங்களா? அம்பேத்கரை ஆதரிக்கிறீங்களா எதுக்கிறீங்களாங்கிறது இல்ல, அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் புளிதோங்கிப்படு. எனவேதான் சொல்கிறேன், பக்தி மரபுல நீங்க வெவ்வேறு விதமான மரபுகள் இருக்கு. ராஜேந்திர பிரசாத் ஒரு தப்பு பண்ணாருன்னா வர்றவங்க எல்லாம் தப்பு பண்ணுமா? இந்திரா காந்தி தப்பு பண்ணாங்கன்னா வர்றவங்க எல்லாம் தப்பு பண்ணுமா? ரெண்டாவது, அது ரெண்டும் அப்போது எந்த மாநில முதல்வர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கூடாது என்று ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதியிருக்க. ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற வீரர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். தங்கள் சொத்து சுகங்கள்லாம் விட்டு போனாங்க, செக்கெழுத்தாங்க, சிறைக்கு போனாங்க. இவ்வளவும் நடந்து ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக. ஆனால் நரேந்திர மோடி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு செங்கலாக உருவி கொண்டே இருக்கிறார். அதுல இப்ப கடைசியா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் இப்பவும் சொல்றேன், நரேந்திர மோடி என்கிற தனி நபர் போவதை பற்றி எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவின் பிரதமராக அந்த நடந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு கிரிமினல் ஆக்ட் என்று சூழலில் ஒரு ட்ரஸ்ட் தான் இதை நடத்த. நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன், அயோத்தியில் ராமர் கோவில் பிரதமர் மோடி பங்கேற்பு, இதை மீறுவது சரியல்ல.